வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. என் இனிய சொந்தங்களுக்கு வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் வாயிலாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தௌத்கே புயல். அசுரத்தனமான மிக அதிதீவிர புயலாக மாறியிருக்கக்கூடிய தௌத்கே புயலுடைய தற்போதைய நிலவரம், அதனுடைய வழித்தளம் எங்கே கரையை கடக்கப் போகிறது, கடக்கும் முன் அதனுடைய பாதிப்புகள் என்னவாக இருக்கும், என்ன வீரியத்தில் அதனுடைய காற்று சுழற்சி இருக்கக்கூடும், அதனால் நமக்கு என்ன பாதிப்பு இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒரு சலனம், வங்கக்கடலில் மீண்டும் ஒரு புயலா, அரபிக்கடலில் மீண்டும் ஒரு சுழற்சியா, அதை பற்றின ஒரு விரிவான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆகையால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, இந்த சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு கீழே ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் டெலிகிராமோட ஐடிஸ் இருக்குது, நீங்கள் அதுலேயும் நம்மளை பின்தொடரலாம். அதுலேயும் உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கப்படும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். தௌத்கே புயல் இப்பொழுது கரெக்டாக மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரிக்கு வடமேற்காக 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு. நீங்கள் படத்தில் பார்க்கலாம், அதனுடைய நடுக்கண் பகுதி மிக அதி அசுர புயலாக, அதாவது சூப்பர் புயலாக கேட்டகரி 3 இப்போ நின்றுட்டுருக்கு. இது வரக்கூடிய மணிக்கூறுகளில் மும்பைக்கு 200 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது மும்பை இங்கே இருக்கிறது, இந்த மும்பைக்கு நேர்கோணலாக 200 கிலோமீட்டர் தொலைவில் அது நிலை கொள்ளும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 200-210 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று சுழன்று கொண்டிருக்கிறது. அது மும்பைக்கு நேர் எதிராக வரும் பொழுது 240 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் காற்று வீச வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த புயலானது குஜராத் நிலப்பரப்பை நெருங்கும் பொழுது தான் காற்றின் முறிவு பகுதி வர நேரிடுகிறது. ஆகையால் அது கரையை கடக்க முற்படும் பொழுது அதனுடைய வீரியம் குறையலாம். எது குறைந்தாலும் 180-200 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும், கரையை கடக்கும் பொழுது வீசக்கூடும் என்பது உறுதி. இதனால் குஜராத், மும்பை, சூரத், குஜராத் பகுதிகள், அகமதாபாத் இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் மிக பலத்த சேதங்களையும் ஏற்படுத்தக்கூடும். தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் முறிவு ஏற்படக்கூடும். மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும். அரசின் அறிவுரைகளை நாம் ஏற்று அதற்கேற்றவாறு நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மீனவர்கள் அடுத்த 3-4 நாட்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று, அரபிக்கடல் பகுதியில் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி, நாகர்கோவில், வங்கக்கடல் பகுதியில் மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம். அதுவும் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏன்னா காற்று வங்கக்கடல் ஊடாக இழுப்பதனால கடல் கொஞ்சம் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். இருந்தாலும் நீங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். இப்பொழுது எம்ஜிஓ எனக்கூடிய இந்த அலைவு ஃபேஸ் 2-3 நகர்வதற்கான ஆயத்தங்கள் இருக்கிறது. இதனால் வங்கக்கடலில் எந்த ஒரு புயலும் உருவாகுமா அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த புயல் குஜராத்தை நோக்கி முற்படும் பொழுது மும்பை, கேரள பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும். நார்த் கேரளா முக்கியமாக, கண்ணூர் பகுதிகள், கண்ணூர், காசர்கோடு, வடகரா, தலசேரி, வயநாடு, மலப்புரம் பகுதிகள் மிக கனமழை இருக்கக்கூடும். கோவா, மும்பை, புனே பகுதிகளிலையும் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அதே நேரத்தில் ஆந்திர கரையோர பகுதிகள் ஊடாக காற்றை இழுப்பதனால நெல்லூருக்கு மேலாக ஒங்கோல், விஜயவாடா, நந்தியால், கர்னூல், ஹைதராபாத், பீதர் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவனந்தபுரம், எர்ணாகுளம், இடுக்கி மாவட்டங்களில் ஆங்காங்கே சில இடங்களில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகம் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி கடலோர மாவட்டங்களான திருச்செந்தூர் பகுதிகளில் மிதமான மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாத்தான்குளம்ல மிதமான மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், பரமக்குடி பகுதிகள், டெல்டாவின் வேதாரண்யம், தகட்டூர், முத்துப்பேட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி இந்த பகுதிகளில் மிதமான மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி பகுதிகளில்
லேசான முதல் மிதமான மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருச்சி, புள்ளம்பாடி, முசிறி, மணப்பாறை, அரியலூர், வேடசந்தூர், பழனி, மதுரை இந்த பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான தென்காசி, தேனி, கம்பம், போடி, கொடைக்கானல், ஊட்டி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமழை, சில மழை மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும். அதே மாதிரி பல்லடம், திருப்பூர், பெருந்துறை, ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், ஆனூர் இந்த பகுதிகளில் மேகமூட்டமுடன் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சேலம் இந்த பகுதியும் லேசான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் பகுதிகளில் மிதமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வட மாவட்டங்களான திண்டிவனம், பாண்டிச்சேரி, மாமல்லபுரம், சென்னை பகுதிகளில் மிதமான மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி இந்த பகுதிகளில் மிதமான மழை வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வேலூர், குடியாத்தம், சத்தியம் இந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா லேசான முதல் மிதமான மழை வருவதற்குத்தான் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதிகளில் கனமழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது நான் வரக்கூடிய காணொலிகளில் உங்களுக்கு விவரிக்கிறேன். இன்று கர்நாடக பகுதிகள், உட்புற பகுதிகள், பெங்களூரு, கேஜிஎஃப் கோலார், ஒசூர் அண்ட் கேஜிஎஃப் கோலார் பகுதிகளில் மிதமான மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தெரிகிறது. இதுதான் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் இந்த புயலினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் புயல் வருமா? அதற்கு முன்னாக ஏன் இந்த ஒரு காரணங்களை சொல்கிறோம் அப்படின்னா, மிரட்ட வரும் எம்ஜேஓ அப்படிங்கிறது ஃபேஸ் டூலேருந்து ஃபேஸ் த்ரீ, அதாவது இப்போ அரபிக்கடலிருந்து வங்கக்கடல் பகுதிக்கு அதனுடைய வீரியம் பறந்திருக்கிறது. அதனால் இந்த புயல் நகர்ந்தவுடன் அடுத்து வங்கக்கடல் பகுதியில் ஒரு அந்தமானுக்கு வடகிழக்கு வடமேற்காக ஒரு சலனம் 22ஆம் தேதி உருவாகக்கூடும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேற்கு வங்கம், ஒரிசா கடற்கரையை நோக்கி செல்ல முற்படும். அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதியில் 23 அல்லது 24ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அது மண்டலமாக தாழ்வு மண்டலமாக வரை முன்னேறக்கூடும் அப்படி என்று வானிலை படிமங்கள் கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் பார்க்கலாம், இந்திய தீபகற்ப பகுதியில் இந்த பக்கம் வங்கக்கடல், இந்த பக்கம் அரபிக்கடல், இரண்டு பக்கத்திலையும் ஒரே நேரத்தில் சுழற்சி ஏற்படும் பொழுது அதுக்கு இந்த மெட்ரலஜிக்கல் வேலை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை டம்ப் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டம்ப் வெல் அப்படிங்கிறதுனால என்ன ஏற்படும், அதனால என்ன சாத்தியம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சலனம், அரபிக்கடலில் ஒரு சலனம், இந்த இரண்டும் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடல் காற்று இந்த மேற்கு தென்மேற்காக வரக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழைக்கான காற்று உந்தப்படுகிறது. பாருங்க, இது உந்தப்படுகிறது. இது அந்த காற்றை செல்வதற்கு ஓர்டிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி அனுப்புகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று கேரளா முதல் கொண்டு செல்கிறது. அதாவது தென்மேற்கு பருவமழை ஆரம்பிப்பதற்கான ஒரு சூழல் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு காட்டுகிறது. இந்த மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 21-22ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியிலும், 23 முதல் 25ஆம் தேதிக்குள் இலங்கையிலும், 28ஆம் தேதிக்குள்ளாக அல்லது 29ஆம் தேதிக்குள்ளாக கேரள நகர்பகுதிகளிலும், கேரளா நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதிகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை நம்ம வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 முதல் 5 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 4-5 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அது பிரகாரம்தான் இது ஏற்பட போகிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். இந்த ஏற்படக்கூடிய வங்கக்கடல் சலனம் மேற்கு வங்கம் அல்லது ஒரிசாவை நோக்கி போகும். அரபிக்கடலில் வந்திருக்கக்கூடிய சலனம் இன்னும் அது புயலாக மாறுமா அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனால் வங்கக்கடல் சின்னம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரிகிறது. ஸோ இந்த காரணமாக 2 முதல் 3 நாட்களுக்கு, அதாவது 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை மழை ஆங்காங்கே தான் இருக்கும். ஆனால் 22ஆம் தேதியிலிருந்து தமிழகம், கேரள பகுதிகள், அநேகமான இடங்களில்
மிதமானது முதல் கனமழைகள் பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மிக கனமழைக்கான சாத்தியத்தைகள் இருப்பதாகவே தெரிகிறது. கேரளா 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் ஒரு 3 நாள் கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்கு அப்புறமா மீண்டும் கனமழை கேரளாவில் தொடங்கிவிடும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கே அந்த கனமழை பெய்ய போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வரக்கூடிய அன்றன்றைய காணொலிகளில் உங்களுக்கு நான் வெளியிடுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சரி அவங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நேரலையில் இன்று பிற்பகல் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம், வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.